வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய சாதம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரிசி, வெங்காயம், எண்ணெய், நெய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, விரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், உப்பு. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காய சாதம் செய்ய போறோம். நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இதெல்லாம் போட்டுக்கிறோம். இது போட்டுட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும். நாங்கள் ஒரு 4 வெங்காயம் போடுறோம். இதில் செய்யறது ஈஸி, டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது நம்ம ரொம்ப பெரிய ஐட்டம்லாம் ஒன்றும் போடல, வெறும் வெங்காயம் பூண்டு அரிசி தான். வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு செஞ்சுக்கலாம். நான் பிரியாணி அரிசியில் இப்போதைக்கு செய்கிறேன். பச்சை அரிசி இருந்தால் கூட செஞ்சுக்கலாம், இல்லை சாப்பாட்டு அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். அவங்கவுங்க இஷ்டம் தான். இது வெங்காயம் வதங்கன்றது சொல்லிட்டு நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். ஆனாலும் பூண்டு ஒரு 10 பல்லு போடுறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுடுறோம். இதில் புதினா எதுவுமே போட போகிறதில்லை. நம்ம நான் டேஸ்ட் வந்து சடனாக யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது. இது வந்து அன்றைக்கி நான்வெஜ் தர முடியல நம்மளாலனா, இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். இங்கே வெளியே கூட போக வேண்டாம், புதினா வேணும், இது வேணும் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் இந்த கரம் மசாலா மட்டும் இருந்தால் போதும், தாளிக்கிற பொருள் மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கும். இன்னும் வெங்காயம் வதங்குது. உப்பு போட்டுடுறோம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுறோம். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுறேன். பச்சை இதுதான் காரமே போடுறது, இதுதான் காரமே. நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் மட்டும்தான் காரம். பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். ரொம்ப ஈஸி இது செய்யறது. கண்டிப்பாக நீங்கள் இது முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் கூட லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தாலுமே போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். பிரியாணி அரிசி இது, அதை போட்டுக்கிறோம். ரொம்ப ஈஸி இது செய்யறது. ஆனால் என்னென்னா தண்ணி மட்டும் நம்ம சாதா அரிசியாக இருந்தால் 1:2 அப்படி வச்சுக்கலாம். இது பிரியாணி அரிசின்றதுனால 1:1 வச்சுருக்கோம். தண்ணி வந்து கொதிக்க வச்சு தான் நான் ஊற்றுவேன், அப்படியே ஊற்ற மாட்டேன். ஜஸ்ட் இது ஒரு 2 விசில் வந்தால் நம்ம எடுத்துடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு என்ன செய்யுது இன்றைக்கி டிஃபன், அப்படி சண்டே சாட்டர்டேயில் என்ன செய்யுதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் இல்லாத ஒரு ரிச்சான ஒரு ரெடி பண்ணலாம். தண்ணி காஞ்சிடுச்சு, தண்ணி ஊற்றிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. வேற ஒன்றுமே இல்லை. இது 2 விசில் மூடி வச்சுட்டு, 2 விசில் வரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம்.
பாருங்கள், குழையாமல் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸி, செய்யறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா வேணும், மற்ற சிக்கன் மட்டன் வேணும் எதுவும் இல்லை, இருக்கிற அரிசியை வச்சு எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம், பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.